Hello friends and subscribers, welcome to Success Prediction YouTube channel. நம்ம சேனல்ல வந்து நீங்க subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. நீங்க நம்மளோட Telegram app-ல join பண்ணலனா மறக்காம join பண்ணிடுங்க. பர்టిక్యులர்மா ஸ்டார்ட் ஆகுது அந்த லாஸ்ட் half an hour-ல கிராண்டிகான சாம்பிள் டீம்ல கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். சோ நேத்து பாத்தீங்கன்னா டபுள் ஹெட்டர் மேட்ச் நம்மளால டீம் கொடுக்க முடியல. ரீசன் கேட்டிங்கன்னா Friday ஈவினிங்கே வந்து போன் வந்து கீழே போட்டேன், டிஸ்பிளே போயிடுச்சு. ஸோ இந்த இப்போ இந்த கேமரா பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் கிளாரிட்டி டிப்பான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ நான் ஒரு நல்ல ஃபோன் நல்ல ஒரு கேமரா வாங்க போகிறேன். ஸோ வாங்கினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூட டைமை நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வரேன். எதில் சொன்னால் என்ன உங்களுக்கு புரிய போகுது. ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டேன். போக போக எல்லாமே நல்லா மாற்றிடுவோம். ஸோ நேற்று அந்த 2 வீடியோ அப்லோட் பண்ணாததுக்கு பெரிய ஒரு மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் வீடியோஸ் ரெகுலராக கொடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு சளி ஃபீவர்லாம் வேறு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நேற்று ரொம்ப பண்ண முடியாமல் போயிடுச்சு. இனிமேட்டு வந்து டிப்பாகாது. நம்மளால் முடிஞ்ச லெவலுக்கு எஃபோர்ட்டை போட்டு போயிட்டே இருப்போம். ஸோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணுவேன். சரி ஓகே. இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்எச் ஐபிஎல் 28th மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனும் பர்டிகுலராக இந்த மேட்சில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற கீ பிளேயர்ஸை பற்றி டீட்டெயில்ஸாக நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்ற விஷயம் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். சரி ஓகே. 17 ஏப்ரல் 2022 இரவு மதியம் 3:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஆர்டிஒய் பட்டேல் கிரிக்கெட் ஸ்டேடியம், அதாவது டபுள் ஹெட்டர் மேட்ச். ஸோ இது 3:30 மேட்ச். அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நைட்டுக்கான மேட்சோட ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு வரும், பார்த்துக்கோங்க. சரி ஓகே. இந்த மேட்ச் வந்து டிஆர்டிஒய் பட்டேல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடக்குது. ஸோ டிஆர்டிஒய் பட்டேல் வரைக்கும் நியூஸ் டு பிச் ஆயிடுச்சு. ஸ்பின்னர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. பேட்ஸ்மேன்ஸும் மோஸ்ட்லி பேட்ஸ்மேன்ஸ் நல்லா ஸ்டெபிள்டாக ஆடுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம பிளேயர்ஸ் எப்படி சூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ் டீம் சைடு எப்படி இருக்கும், எஸ்ஆர்எஸ் டீம் சைடு எப்படி இருக்கும், அப்படியே கம்பேரிட்டிவாக எழுதிருக்கும் பாருங்க. விக்கெட் கீப்பர்ஸு, ஓப்பனர்ஸு, ஆல்ரவுண்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சவங்க எந்த டீமில் பவராக இருக்காங்க, எந்த டீமில் நம்ம யாரை கன்சல்ட் பண்ணலான்ற ஒரு ரீசனு. ஸோ அதனால தான் இங்கே வந்து நான் உங்களுக்கு கம்பேரிட்டிவாக எழுதி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற கீ பிளேயர்ஸ் இருக்கிற டீட்டெயில்ஸை பார்ப்போம், கம்பேரிட்டிவாக பார்ப்போம் பாருங்கள். ஸோ ஓகே. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜானி பிரைஸ்டோ, ஜிதேஷ் சர்மா, எஸ்எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் மிக்கல் ஸ்கொயர், மூணு பேர் இருக்காங்க. இந்த மூணு பேர்த்தில் யாருக்கு கொண்டு போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரைஸ்டோவர் டவுன் வந்து செகண்ட் டவுன் வந்ததுலேருந்து பர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனால் இந்த மேட்ச் ஒரு 20+ ரன்னா சாடுறதுக்கான வாய்ப்புகள் பிரைஸ்ட்ரோக் இருக்கு. ஜிதேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹாடிட்டர், அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த 25+ ரன்னை கன்ஃபார்மாக ஆடிட்டு போயிடுவார். நிக்கோலஸ் போரன் எஸ்ஆர்எச்சில் ஒரு மிடில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்க ஒரு பேட்ஸ்மேனே நம்ம சொல்லலாம். பக்கமான ஃபார்மில் இருக்காரு. ஸோ அவரை மிஸ் பண்ணாதீங்க. பூரன் கிட்டேருந்து எப்படினாலுமே குறைஞ்ச பட்சமாகவே நம்ம 20+ ரன்னை பூரன் கிட்டே தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ். இதில் யார் சேஃபராக இருப்பாங்க பார்த்திங்கனா ஜிதேஷ் சர்மாவை ட்ராப் பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒரு பண்ணிடுவார், விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸில் இது 3 விக்கெட் கீப்பர் உங்களுக்கான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டேன்னா யாரை பிக் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சி சொல்லிங்களா. ஸோ அதுக்காண்டி தான் இப்போ ஓப்பனிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸில் பொறுத்த வரைக்கும் சிக்கர் தவன், மயங்க் அகர்வால், எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் கெயின் வில்லியம்சன், அபிஷேக் சர்மா. இதில் நம்ம எந்த ஓப்பனிங் கொண்டு போகலாம், இது வந்து கரெக்டாக இருக்கும் சொல்லி கேட்டிங்கன்னா பவர் வைஸில் பார்த்தோன்னா ஈவனாக தான் இருக்காங்க. ஏன்னா என்ன சொல்கிறேன்னா நம்ம இந்த கெயின் வில்லியம்ஸையும் சிக்கர் தவையும் கம்பேர் பண்ணிக்கலாம், மயங்க் அகர்வாலையும் அபிஷேக் சர்மாவும் கம்பேர் பண்ணிக்கலாம். பட் கம்பேரிட்டிவாக விட்டுப்போம். யார் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா சிக்கர் தவனை பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் தா பங்குக்கு ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அந்த விஷயத்தில் 25+ ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள். அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஸ்லிப்பில் நிற்பார், திடீர்னு மிண்டில் நிற்பார். ஸோ அப்படி ஒரு 1 or 2 கேச்சஸ் பிடிச்சாருன்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள். சிக்கர் தவன் சேஃபராக இருப்பார். மயங்க் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிப்பி லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடி இருந்தது, ஒரு ஆஃப் செஞ்சுரி போல நின்று ஆடி இதெல்லாம் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மேட்சும் ஆவரேஜாக அந்த 20+ ரன்னை நம்ம ஒட்டந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேன் வில்லியம்சன் கிட்ட அவருமே இப்போ தான் ரீட்டர்ன் பண்ணிட்டார் ஃபார்மர். 30-30 ஆனாலும் ஒரு நல்ல ரன்னை தேர்த்திடுவார். ஸோ டீமுக்காக எதனா பண்ண நினைக்கிறார். கேப்டன் வைஸ் கேப்டன், கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. பட் வெறும் பிளேயராக பிக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ அதே 20+ ரன்னை நம்ம கேன் வில்லியம்சன் கிட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அபிஷேக் சர்மா கரண்ட்ல நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ வில்லியம்ஸ் அவர் ஓப்பன் பண்ணுறாரு, கொஞ்சம் ஸ்டெபிளாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஃபார்ம் வைஸ் பார்க்கும்போது ஒரு 15+ ரன் நம்ம ஒருத்தந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 50-50 ஆப்ஷன்ஸில் அபிஷேக் சர்மாவை நம்ம பயன்படுத்திக்கிறது கரெக்டாக இருக்கும். சரி ஓகே. இப்போ அப்படியே நம்ம நம்பர் த்ரீயை பார்த்தோன்னா பிபிகேஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நியாம் லிவிங்ஸ்டோன், ஷாருக் கான், எஸ்ஆர்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் த்ரிபாதி, எய்டன் மார்க்ரம் இவங்களாம் இருக்காங்க. லிவிங்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பால் பிடிச்சாலும் ஒரு 20+ ரன் ஆடி போயிடும், வீக் ஃபயராக இருக்கான ஆப்ஷன்ஸ். அப்புறம் டாப்பில் வந்து கெயின் வில்லியம்சன், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாதி, எய்டன் மார்க்ரம். ஸோ இப்படி டாப்பில் 4 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால லிவிங் ஸ்டோனுக்கு ஒரு 1 விக்கெட் கிடைக்கிற வாய்ப்புகள் இந்த மேட்சுக்கு இருக்க அவர் பயன்படுத்திக்கோங்க. அண்டு
ஷாருக்கான பொறுத்த வரைக்கும் வந்ததுலேருந்து தடுவிட்டு இருக்காரு. பெரிய லெவல் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ 50-50 சதவீதத்தில் பயன்படுத்திக்கோங்க. பில்லிங் இருந்தால் மட்டும் 7% தான் பிக் பண்ணியிருக்காங்கன்னு இருக்காங்க. அவரை காட்டியிருக்கேன் தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. தடுவிட்டு தான் இருக்கார் பால், வேஸ்ட்டு தான் அவர், பார்த்துக்கோங்க. அண்டு ராகுல் திரிபாதி அந்த ஐடன் மார்க்கம், இந்த ராகுல் திரிபாதியை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் மட்டும் 50-50% பயன்படுத்துங்க. ஏன்னா கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. யானைக்கும் அடிசாருக்கும்ன்ற ஒரு கான்செப்ட்ல இங்க அந்த மேட்ச்க்கு அவர் நம்ம 50-50 ஆப்ஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி அவருக்கான ஆவரேஜ் வந்து இந்த 25+ ரன் ஒரு ஆரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏடன் மார்க்கம் பொறுத்தவரைக்கும் ஒரு 20+ ரன் ஆரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவருக்கு பங்குக்கு அவர் ஆடிடுவார். ஏன்னா அவருக்கான டவுன் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்கும் போது பட்சத்துல 20+ ரன் ஒரு ஆரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி ஓகே, ககிஷோர் அபாடா, ஓடியன் ஸ்மித், பிபிகேஎஸ் சைட்ல இருந்து தங்கராஜ் நடராஜன், உம்ரான் மாலிக் எஸ்ஆர்எஸ் சைட்ல இருந்து. ரபாடாவை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட்ன்றது ஆவரேஜா எடுத்துருவாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் பேட்டிங்கில் வந்தாலும் அவர் பெட்டது 10+ ரன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வாய்ப்பு. ஸோ பார்த்துக்கோங்க. ஓடியன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் மேட்ச் விட்டு பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இந்த மேட்ச்க்கு பெருசாக டிபெண்ட் பண்ண வேணா 1 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேம் அவர் பேட்லேருந்து ஒரு 10+ ரன்னு நம்ம ஓடியன் ஸ்மித் பேட்லேருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்த்துக்கோங்க. நடராஜன், உம்ரான் மாலிக், நடராஜன் ஆவரேஜாகவே இந்த 2 விக்கெட் எடுத்துட்டுருக்காரு. ஸோ 2 விக்கெட் எடுத்தால் ஆவரேஜாக எடுத்துருவாரு. ஸோ அவர் பிக் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். உம்ரான் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 விக்கெட் எடுக்கிறான வாய்ப்புகள். ஸ்பீடெல்லாம் ஐடியா இல்லை. அந்த ஐடியா இருந்தால் நல்ல ஒரு 1 விக்கெட் எடுக்க முடியும். ஸோ இவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படியே கொஞ்சம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் சைட்ல நம்ம முடிவு பார்த்துருவீங்களா. பிவிகேஎஸ் பொறுத்திருக்கும் அசதீப் சிங், ராகுல் சகர், எஸ்ஆர்எச் பொறுத்திருக்கும் புவனேஸ்வர் குமார், மார்க்கோ ஜான்சன். ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க. அசதீப் சிங்கை பொறுத்திருக்கும் ஒரு லெஃப்ட் ஆம் பவுலர், லெஃப்ட் ஆம் பவுலருக்கு ஸ்ட்ரகிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன். அசதீப் சிங் வர்சஸ் கேன் வில்லியம்சன் இவங்க தான் ஒரு பேட்டில் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கேன் வில்லியம்சன் வந்து நிறைய லெஃப்ட் ஆம் பாலருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங் மேட்சஸ் வந்து இப்போ நான் நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ராகுல் சகரை பொறுத்த வரைக்கும் லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்காரு. மேட்ச் பை மேட்ச் விக்கெட் எடுத்துகிட்டே இருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஒரு 1 விக்கெட் அவர்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புவனேஸ்வர் குமாரை பொறுத்துக்கு மின் ஸ்விங்கர், அவுட் ஸ்விங்கர் நிறைய வெரைட்டி பண்ணி போடுவார். ஸோ அப்படி அவர் ஸ்விங்கருக்கு வீக்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வாலுமே வீக்கு, தவானுமே கொஞ்சம் ஸ்விங்கிக்கெலாம் கொஞ்சம் வீக் பண்ணுவார். ஸோ புவனேஸ்வர் குமார் வேர்சஸ் மயங்க் அகர்வால் இவங்களுக்குமான ஒரு பேட்டில் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்த்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. புவனேஸ்வர் குமார் ஆவரேஜ் அந்த 1 விக்கெட்டு. மார்க்கோ ஜான்சனை பொறுத்துக்கும் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் பவுன்சரை யூஸ் பண்ணி விக்கெட்ஸ் 2 ட்ரை பண்ணுவார். ஸோ அதில் 2 விக்கெட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் மேபி ஜான்சன் பால லிவிங் ஸ்டோன்லாம் விக்கெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ஆடிட்டரில் கொஞ்சம் பவுன்ஸ் போட்டாரா லிவிங் ஸ்டோன் கையில் கொடுத்து போயிடுவார். ஸோ இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கோ ஜான்சன் வர்சஸ் லியாம் லிவிங் ஸ்டோன் இவங்க மாதிரி பேட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி லியாம் லிவிங் ஸ்டோன் டவுனுக்கு வந்த உடனே மார்க்கோ ஜான்சனுக்கு ஓவர் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. அண்டு வைபவ் ஆராரா, ஜசன் சுஜித், ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க லோ பர்சன்டேஜ். சுஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஆம் பவுலர். ஸோ லெஃப்ட் ஆம் பவுலர் அசதீப் சிங் மாதிரி. ஸோ சுஜித், ஸோ அவர் ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஆம் பவுலர் நீங்கள் கன்சல் பண்ணணும்னு நீங்கள் அவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ் பிக்கு ஒரு 1 விக்கெட் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கு. வைபவ் ஆராராவை பொறுத்த வரைக்கும் ஃப்ளூக்கல்ல எதனா ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ளூக்கில் எதனா விக்கெட் எடுப்பார். ஸோ அது என்னோட கெஸ்ஸு. ஸோ அப்படி பார்க்க போய் ஒரு 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வைபவ் ஆராராவுக்கு இருக்கு. ஸோ ஓகே, பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற கீ பிளேஸ் பார்த்தா லீட்ஸும் ஒரு கிளியராக பார்த்தாச்சு. இப்போ கேப்டன் ரோஹித் சர்மா ஆப்ஷன்ஸ்க்கு யார் எலிஜிபிள் பர்சன் சொல்லி நம்ம இப்போ பார்த்துருவோம். பிபிகேஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தவான் 1, அண்டு ககிஷோர் அபாடா 2, அண்ட் ராகுல் சகர் ஒரு நாள் டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பண்ணி பாருங்க. ராகுல் சகர் 3. அப்படியே நம்ம எஸ்ஆர்எஸ் சைடு பார்த்தோம்னா ராகுல் திரிபாதி ஒரு 1 டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அவர் 1, நிக்கோலஸ் 4 அண்ட் 2, அண்டு நடராஜன் 3. இவங்க எல்லாமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல மாற்றி ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டு ஃபீவராக இருக்கிறதுனால சரியா என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியுதுதான் தெரியல. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்த மேட்ச்க்கு ரெடி ஆகுங்க. அடுத்து வந்து 7:30 மேட்ச் ஒன்று இருக்குது. அடுத்து நான் அதுக்கான ப்ராசஸ் பண்ணுறேன் வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி. ஸோ பார்த்துக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நம்பரை. தேங்க்யூ.